வார்த்தை பேசுவது எனக்கு சந்தோஷம், கேட்குற உங்களுக்கும் சந்தோஷம். உண்மையாகவே இந்த இடத்தை நின்று பேசுவதற்கு என்னை அன்பாக அழைத்த அருமை அண்ணன் டேனியல் அண்ணனுக்காக, அவருடைய துணைவியார் கவிதாசருக்காக, குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்திலே தூணாக நின்று உதவி செய்கிறதான ஊழியம் செய்கிறதான சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற தேவன், அருமையான ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனையை நாம் ஆராதித்தோம். கர்த்தரை நாம் பாடினோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமை என்று சாட்சியாக காரியங்களை கேட்டோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பயப்படுவானா? நான் கரெக்ட் டைம் முடிச்சிருவேன். நீங்கள் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியுது கத்தர் நல்லவர். ஆமென். தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளம் எல்லாம் ஒரு குதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குதே கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குதே கர்த்தாவே உம்மை நினைக்குது. உண்மையாகவே நான் இந்த இடத்தை வந்து நின்ற பொழுது நான் அனுபவித்தது தான் ஆராதனையிலே சகோதரர் பாடினார். இதனுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நேரம் இல்லாதபடினால் நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்காராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எந்த வார்த்தையை கொண்டு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே தீர்க்கதரிசன புத்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே டேனியல் என்ன சொன்னது போல, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு அதே ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:9 கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக ஆண்டு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை வாசிக்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த, அது ரொம்ப முக்கியம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தான சோதனம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் ரொம்ப பெரிதாக இருக்கும் என்று ஆண்டு சொன்னார். 6 ஆண்டுகளை முடித்து 7ஆம் ஆண்டுக்குள்ளாக காலடி எடுத்து வைக்கிற இந்த சபையை கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே பெரிய மகிமையை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை எப்பவுமே பெருசு தான், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய மகிமை ரொம்ப பெரியது. ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கைகளை ஊற்றி ஒரு செய்ய கூட அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். வேதம் நமக்கு சொல்லும் பொழுது எழுத்தின்படியாக மாத்திரம் நம்ம அதை நோக்குகிற வேலையிலே, பார்க்கிற வேலையிலே அதனுடைய ஆவிக்குரிய காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியம். வேதம் ஆலயம் என்று சொல்லும் பொழுது
அது கையினால் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் மட்டும் அல்ல, கையினால் கட்டப்பட்ட ஒரு சுவர் மட்டும் அல்ல. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இன்றைக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு ஆலயத்தில். ஒன்று, நம்ம கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் ஆலயம். இன்னொன்று, நீங்கள் தான் அந்த ஆலயம். அதனால் நீங்கள் எத்தனை வருஷம் கொண்டாடுறீங்கன்னு தெரில. இந்த கையினால் கட்டப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை அப்படின்ற பெயரை கொடுக்கப்பட்டு அவருக்கு ஆண்டு வெளிப்படுத்த கொடுத்து தரிசனத்தை கொடுத்து ஆரம்பித்து 6 வருஷம் முடிச்சு 7 வருஷம் வந்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஆண்டு கொடுத்த வெளிப்பாடு. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரில. நிறைய பேருக்கு ஞானசான தேதியை மறந்து போயிடுச்சு, அது ஒரு பக்கம். எப்போ ஞானசா எடுத்தாலும் ஞாபகம் இல்லை. ஞானசாத்து ஞாபகம் இருக்கப்பா, அந்த ஃபோட்டோ எத்தனைப்பா? எந்த ஃபோட்டோ? ஞானசாருக்கு மூத்த ஃபோட்டோ பிடிச்சாரு. ஃபோட்டோக்காரலாம் அப்படிலாம் இல்லை, நம்ம ஞானசான டேட்டை மறந்துருப்போம் பொழுது. இதை மறக்கக்கூடாது. ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்மஸ் பார்த்து எடுப்பாங்க. எதுக்கு பாப்பா எடுக்கணும்னா டேட்டு மறக்கக்கூடாது. அவ்வளோ பாரம், அவ்வளோ ஒரு ஆர்வம் ஞானசாரத்து மேலே. இனியாகவே நீங்களே அந்த ஆலயம். ஆலயமாகிய நீங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இனி நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையில் பெரிய மகிமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. இதுவரையில் நீ கண்ட மகிமை அல்ல, இனி நீ காணப்போகிற மகிமை மிக பெரிதாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆலயமாகிய உன்னை பார்த்து ஆண்டு பேசுகிறார், முகமுகமாக உன்னை பார்த்து பேசுகிறார். நீ முந்தின ஆலயமாக இருக்கும் பொழுது கண்ட மகிமை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீ வாழ்ந்து கொண்டு உன்னை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உன்னுடைய மகிமை பெரிதாக இருக்க போகுது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆலயமாகி உன்னை பார்த்து ஆண்டு பேசுகிற மகனே மகளே, நீ மகிமையை காணப்போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. என்னுடைய மகிமையான் விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிற கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறார். உன்னை பார்த்தானே சொல்லுகிறார், நீ மகிமையை காணப்போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தேன். இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை சொல்லும் பொழுது, நான் கொஞ்சம் அப்படியே முந்தின ஆலயத்தை கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தேன். அல்லேலூயா. நமக்கு வந்து எப்பவுமே இந்த மகிமை பெருசாக உடனே இங்கே ஜம்ப் பண்ணி வந்துடுவோம். ஆனால் நமக்கு பெரிய மகிமை தான் தேவைதான். ஆனால் நம்ம என்ன மறந்துடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தின ஆலயத்தை நம்ம மறந்துடுறோம். கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். முந்தின ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இருந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரெண்டு பேர் இல்லை, அம்மா இல்லை, தம்பி இல்லை. இங்கே நிறைய பேர் நான் பேசுகிறது புரியாது, நான் என்ன சொல்ல தெரியாது. ஆனால் இதனுடைய ஆலயத்துடைய ஆரம்பத்தில் இருந்தோம் தெரியும். கவிதாசுடைய அம்மா அவங்க இல்லை, இன்னொன்று தம்பி வினோத் இல்லை. இந்த ஊழியத்தினுடைய முந்தின ஆலயத்துக்கு கடுமையாக உழைச்சவங்க, தன்னுடைய சரீரத்தை பொருட்படுத்தாமல் உழைச்சவங்க. அன்றைக்கி அவங்க கண்ணிலோட விதைச்சாங்க, இன்றைக்கி நீங்கள் அறுவடை செஞ்சு உட்காந்துருக்கீங்க. என்றைக்குமே நம்ம பழசை மறந்துடவே கூடாதுங்க. நம்முடைய ஆரம்பத்தை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நம்மளை கத்தர் எவ்வளோ பெரிய மகிமைக்குள்ளே நடத்தினாலும் நம்ம ஆரம்பத்தை ரட்சித்த ரட்சிப்பை மறந்துடவே கூடாது. நம்ம மேலே ஆண்டு காட்டின அந்த ஆரம்ப அன்பை என்றைக்குமே மறந்துடவே கூடாது. என்றைக்குமே ஆண்டு பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை ரட்சிப்புக்குள் நடத்தின அந்த ஆரம்ப மனுஷன் யார் உனக்கு தான் தெரியும். நிறைய பேர் வாழ்க்கையில் பாவத்தில் இருந்திருப்பாங்க, பிசாசின் பிடியில் இருந்திருப்பாங்க. அந்த மனுஷனுக்காக பாரப்பட்டு உபவாசம் இருந்து தேடி ஓடி டெய்லி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி விடுதலை ஆக்கினது யார் கேட்டால் எங்கேயோ ஒருத்தருப்பார். அவர் மறக்கப்பட்டே போயிருப்பார். மறக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. எதுக்குமா எச்சரிக்கை? மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஆரம்பத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. கர்த்தர் உன்னை எங்கேருந்து தூக்குனார் மறந்துடாத. கத்திரவன் எந்த நிலைமையில் இருக்கும்போது நினைச்சு தூக்குனாரு மறந்துடாத. எவ்வளோ பெரிய ஆளான உயர்த்தப்பட்டாலும் உன்னுடைய ஆரம்பத்தை மட்டும் மறந்துடாத. அல்லேலூயா. ஆரம்பத்தை நினைக்கிறவங்க நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எனக்கு தெரியும் இந்த ஊழியத்துடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருந்துச்சு. பேசுனவங்க என்னென்னவோ பேசுனாங்க. அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டார் பிரதர். இவருக்கு இந்த அழைப்பே இல்லை, இது இவருக்கு தேவையா? வார்த்தைலாம் பயங்கரமாக இருக்கும். மைக்கு போட்டால் மைக்கு சத்தம்,
மைக்கு போட சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ், பேண்டேஜாக டிஸ்டர்பன்ஸ், கை தட்டினா டிஸ்டர்பன்ஸ், எல்லாத்தையும் லாக் பண்ணால் கூட ஆராதனை நடந்துச்சு. சொன்ன மாதிரி படிக்கிட்டு ஏறினா யாரோ தள்ளுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அப்படி எப்படி எப்படி யோசிப்பாங்க தெரியல. பிசாசு கிரி ஜாஸ்தியாக நினைப்பாங்க. பிசாசு கிரி கிடையாது, படிக்கிட்டது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒதுனா ஒரு மாற்றம் தானே உடனே பிசாசு மேலே பழி போட்டுரும் பாருங்க. லைட்டாக கொஞ்சம் சென்ட் வாசனைச்சுன்னா யாரோ முஸ்லீம் மந்திரவாதி மந்திரம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. சென்ட்டு வாசனைச்சதுக்கு முஸ்லீம் மந்திரவாதி, ஒரு திருநீர் வாசனை வரவானா யாரோ நம்மளுக்கு இருந்தால் செய்வினை பண்ணுறாங்க. யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேல் விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹலேலூயா. அது படிக்கட்டு அப்படின்னா ஏறும் போதே கையில் தான் பிடிச்சி ஏறும் பொழுது. ஆனால் அதுக்கு மத்தியிலையும் பாஸ்டர் ஜோசப் இருக்குமார் ஐயா வந்தாங்க ஒரு முறை, ரொம்ப ஏறக்கூட அவங்க முடியல. நான் பின்னாடி பேலன்ஸ் பண்ணே வரேன், அவர் அவர் உளுந்த கூட சொல்லி பின்னாடி பேலன்ஸ் பண்ணே வரேன். ரொம்ப நிதானமாக ஏறி வந்த தன்னோட உடம்பு முடியாத நேரத்திலையும் இந்த ஊழியத்தை குறித்து அதிகமாக நினைவு கூர்ந்து இதற்காக ஜெபித்த தேவதாசன் அவரும் இன்னைக்கு இல்லை. பிரதருக்கு தெரியாது, அடிக்கடி என்ன கேட்பார், எப்படி பார்க்குறாரு உங்கள் ஆள், அப்படிதான் கேட்பார், எப்படி பார்க்குறாரு உங்கள் ஆள், நல்லா இருக்காருயா, எப்படி சச்சிலாம், பரவாயில்லையா, வராங்களா ஜனங்க, வராங்களாப்பா, பயங்கரமான இடம் பா, அது லேஸில் வராதுங்கப்பா ஜனங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் பார்க்கும் சந்தோஷமாக இருக்கு. அந்த தேவதாசன் இங்கேருந்து பார்க்கல, அங்கேருந்து பார்ப்பார் நினைக்கிறேன். ஆமே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய ஆரம்பத்தையும் உங்கள் ரட்சித்த நாளை என்னைக்கும் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி தூக்குனாருன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஏறி வந்த ஏணியையும் மறந்துடாதீங்க. உங்கள் தூக்கி நீங்கள் யாரோ ஒருத்தவங்க தூக்கி விட்டு தான் நீங்கள் மேலே வந்திருப்பீங்க. நீங்களாவோ டைரெக்ட் ஆண்டு தேடினீங்க, இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு கர்த்தர் இருப்பார். உங்களை தூக்குனது யாருன்னா ஃபஸ்ட்டு கர்த்தர் தான் இருப்பார். ரெண்டாவது கர்த்தர் நியமித்த ஒரு ஊழியக்காரங்க இருப்பாங்க. எனக்கு யாருக்கு ஆண்டர் பேசுறாருன்னு தெரியல, ஆண்டர் பேசுகிறாரு. உனக்கு பிரயாசப்பட்டு கண்ணீரோடு ஜெபிச்ச அந்த ஊழியக்காரனை யாரையும் மறந்துடாது. நான் இன்றைக்கி மனசார சொல்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய வயசை வந்து பொருட்படுத்தாமல் என்னை வச்சுருக்க இந்த ஸ்தானத்தை நினச்சி என்னை அழைச்ச அதை நினச்ச நன்றி சொல்லியிருக்கேன். என்னை கூப்பிடணும் அவசியம் இல்லை. உண்மையாகவே உட்கார்ந்துருக்கிற பெரியவங்க இவங்கலாம் நான் இவங்க முன்னாடி நில்லி பேச எனக்கு தகுதி கிடையாது, நான் அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பெதரை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க கூப்பிட்டது எதுன்னா ஆரம்பத்தை மறக்கக்கூடாதுங்க, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக மெசேஜ் கூட வருவாங்க, அதுக்காக எனக்கு கூப்பிடல, ஆரம்பத்தை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. மெசேஜ் சூப்பராக கொடுக்கணும், 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆரம்பம் ஒன்று தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் மகிமை பார்க்க போகிறீங்க, பாடுகள் அனுப்பிச்சுவது நாங்கள், ஆசீர்வாதம் அனுபவிக்க போகுது நீங்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹலலோயா. நாங்களும் கொஞ்சம் கூட சேர்ந்து அறுத்துக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சில காரியங்கள் சொல்ல முடிச்சிடறேன், நேரம் முன்னால் இழுக்க மாட்டேன், லைவில் வேறு போகுது, நான் சுருக்கமாக பேசுகிறேன். இந்த பிந்தின ஆலயத்தில் மகிமை பெரிதாக இருக்கும் என்று ஆண்டு சொன்னார். இந்த ஆலயம் எதுக்காக, ஆலயமாகி உன் வாழ்க்கையில் பெரிய மகிமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஆலயமாகி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எதுக்காக நீ ஆலயமாக இருக்கிற, எதுக்கு இந்த ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் ஃபஸ்ட்டு சொல்லுது முதல் குறிப்பு 2 Chronicles 2:1 நாம் வாசிக்கலாம். 2 Chronicles போதும் போதும், அந்த முதல் வாக்கியத்தோட வாசிக்கும்போது, சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்கு போதும். எதுக்கு ஆலயம், எதுக்கு ஆலயம், கர்த்தருடைய நாமத்துக்கு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயம் நான் சொல்லும்போது ஆலயம் ரெண்டு சைடு யோசிக்கணும். ஆலயம் சொல்லும்போது இதுவும் பில்டிங்கும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க ஆலயமாகிய நீ எதுக்கு ஆலயம், நீ எதுக்கு ஆலயமா இருக்கிற, ஆண்டு எனக்குள்ள உடாவறாரு உடாவறாரு 1000 சொல்லுதுகா, அதுக்கு இல்லை. தேவனுடைய நாமம், இயேசுனுடைய நாமம் உன் வாழ்க்கையிலே மகிமைப்படும்படியாக, இயேசுவின் நாமத்துக்காகவே, இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறத மறந்துடாதீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நோக்கத்தை மறந்துடுறாங்க.
எதுக்காக நான் ஆலயமா இருக்கிறேன், எதற்காக என் ஆலயமா ஆண்டை வைத்திருக்கிறாரு, இந்த ஆலயம் எதற்குன்னு மறந்தவங்க பல பேர் உண்டு. ஆண்டு உங்களை பார்த்து பேசுறாரு, மகளே மகனே, ஆலயமாகி உன் வாழ்க்கையில என் நாமம் மகிமைப்படுதாப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஆலயமாகிய இந்த சரீரத்துல உம்முடைய நாமம் மகிமைப்படுது ஆண்டவரே, எத்தனை பேர் கைகள் உயர்த்தி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் தான். ஒரு கிராமத்துக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போனோம். ஒரு தம்பி வீட்டுக்கு வந்தார், வாலிப தம்பி, நல்ல அந்த கீபோர்டு வாசி தம்பி மாதிரி இருந்தா வச்சுங்க, வாலிப தம்பி. அவன் உட்காந்துட்டு இருந்தான் தம்பி, தட்டில் சாப்பாடு இருந்துச்சு, மிச்சர்லாம் செதறி கிடந்துச்சு, சாப்பாடு செதறி கிடந்துச்சு. அந்த சாப்பாடு பார்த்துட்டே இருந்தான். நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க போனவள் தான் பார்த்தோம். தம்பி இயேசுன்னு நேசிக்காரோன்னு எங்கள் ஒரு மாதிரி பார்த்தான். அவன் வெளியே வந்தான், என்னை நேசிக்க யாருமே இல்லைங்கன்னா. எனக்கு புரியல, ஏன் பாடி சொல்கிறேன் என்ன கேட்டதுக்கு. இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவை நான் இழந்தேன், இந்த மாதத்துடைய நடுப்பகுதியில் எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்காவை நான் இழந்துட்டேன். ஒன்றும் இல்லையா, என் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சிட்டாங்க. இது ரெக்கார்டு சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்கிறேன். மூணு பேரும் ஒரே மாதிரி மரிச்சாங்க. நான் எதுக்காக வாழணும், என்னை நேசிக்கிற உலகத்தை யாருமே இல்லை. நான் கூட யோசிச்சுருக்கிறேன் செத்துடலாமான்னு யோசிச்சுருக்கிறேன். அந்த விரோதி ஆப்போசிட் பார்ட்டியை சொல்லுது, நீ தனிமையாக இருந்தே சாவணும்டா, அதுக்கு தான் உனக்கு வைக்கலன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. உனக்கு மந்திரம் பண்ணி சாவச்சிருப்போம், வீடு அபகரிக்கிறதுக்காக, நிலத்தை அபகரிக்கிறதுக்காக செய்வினை செஞ்சு குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, இவனை மட்டும் வச்சுருக்காங்க. எதுக்கு கேட்டினா, இதெல்லாம் நீ பார்த்து ஃபீல் பண்ணி வேதனை பட்டு நொந்து நொந்து சாவணும், அதுக்கு தான் உனக்கு விட்டுருக்கேன். நான் சொன்னேன், தம்பி உனக்கு ரொம்ப காத்து சொல்கிறேன் தம்பி, இயேசு மட்டும் நீ ஏற்றுக்கொண்டா இந்த மந்திரம் உனக்கு பழிக்காதுன்னு. அவன் தலை குனிஞ்சி சந்தோஷப்படல, அழ ஆரம்பித்தான். நான் சொன்னான், ஃபர்ஸ்டர் பிரதர், இந்த விஷயத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா அக்கா இன்னைக்கு உயிரோடு இருந்துப்பாங்க பாஸ்டர். இந்த இயேசுவின் நாமம் இவ்வளோ ஒரு வல்லமையான நாமன்றத அறியலையே. நீங்கள் சொல்கிறது உண்மையா, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவங்க இயேசுவின் நாமம் யாருடைய வாழ்க்கையில் மந்திரம் பழிக்காதா? பழிக்காதுப்பா. என் காலடி மண் எடுத்து கொடுக்குறேன், சட்டையை கொடுக்குறேன், மந்திரம் பண்ண சொல்ற, மந்திரம் எனக்கு பழிக்காது. ஐயோ, இவ்வளோ பெரிய மேன்மையான நாமத்தை நான் அறியாமல் போயிட்டேனே. நீங்கள் அறியாமல் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் வச்சிருக்க உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நாமம் இயேசு நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது, துயர் சொல்லி துதி தீடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். ஆலயம் ஆகிய நீ இந்த இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்காருமா. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நாமம் சாதாரணமான நாமம் இல்லை. வானிலும் பூவிலும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அதிகாரம் உள்ள நாமம் இயேசு நாமம். இந்த நாமத்துக்காக தான் ஆலயம் நீ இருக்கிற. இந்த ஆலயம் எதுக்கு இருக்கு? இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு நாமம் உன் வாழ்க்கையில் மகிமைப்படணும். இந்த நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும். இந்த இயேசு நாமம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உனக்கு சர்வாங்க சுகத்தாண்ட கொடுப்பார். அல்லேலூயா. ஆலயமாகி உன்னுடைய சரீரத்தை இயேசு நாமம் மகிமைப்படுத்தப்படும் ஆனால், இயேசு நாமம் உன்னை சந்திக்கும் ஆனால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் சொல்லி கரங்களை எப்படி தூக்கினாங்க பாருங்க. கிரியை செய்த நாமம் இயேசு நாமம். தாயின் கர்ப்பத்தில் சப்பானியா இருந்த மனுஷன் எழுந்து நடக்க செய்த நாமம் இயேசு நாமம். சர்வாங்க சுகத்தை கொடுக்குது. அல்லேலூயா. ஆண்டு கொடுத்தாரா சுகம் எப்படி இருக்கும்? பூரண சுகம். பாதி இப்ப நல்லாயிடும், மீதி நாளைக்கு நல்லாவனா கதை ஆண்டு நடக்காது. அல்லேலூயா. ஆண்டு கொடுக்கிற சுகம் பூரண சுகத்தை ஆண்டு கொடுக்கிறேன்.
இயேசுவின் நாமம் இன்றைக்கும் ஜீவிக்கிற நாமம், இயேசுவின் நாமம் இன்றைக்கும் உயிருள்ள நாமம். இந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்காகவே நீ ஆலயமாக இருக்கிற இந்த ஆலயம் அதுக்கு தான். நம்பர் டூ, அதே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? எப்படிப்பா கட்ட முடியும்? அவ்வளோ பெரிய தெய்வம் அவரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இவ்வளோ ஒரு பெரிய தெய்வத்துக்கு நீ ஆலயம் கட்ட முடியுமா? முடியாது, முடியாது. சொல்றாரு, அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதுக்குவே ஒழிய எதுக்கு ஆலயம்? ஆண்டர் உள்ள வச்சு அடைக்க முடியாது அவரை. அவர் பெரிய தெய்வம், ஆனா அவர் மத்தியில வாசம் பண்ண, இதோ மனுஷர்கள் மத்தி நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான மத்திய உலாவி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, எதுக்கு ஆலயம் கட்டினா? எதுக்கு ஆலயம்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதுக்காக. அருமையான ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் சபை. ஆமென். நிறைய இடத்துல ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆராதனை குறைஞ்சி போச்சு. ஃபுல்லாக பாட்டு தான், ஸ்பெஷல் சாங், ஸ்பெஷல் சாங், ஸ்பெஷல் சாங். நல்லது பாடணும், சொல்ல பாடணும், எல்லாருக்கும் சான்ஸ் பாடணும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிட்டுமா, அவர் சந்நிதியில் தூபம் காட்டுறதுக்காகத்தான் இந்த ஆலயம். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்காக ஆண்டு கொடுத்தது தான் இந்த ஆலயம். ஆலயமாகி நீ எது தான் வாழ்ற? நான் ஜீவனோடு வாழ்வதே அவர் ஆராதிப்பதற்காக தான். ஆமே, இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆராதனை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆராதனை ரொம்ப பிடிச்சது யாரு? யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பிசாசுக்கு பிடிக்கும். எப்படி? ஆராதனை ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் ஆசைப்பட்டான். அவரையே ஆராதிக்கிறாங்க, எல்லாம் என்னையே ஆராதிக்கூடாது. ஆண்டு அச்சுத்தலார் அன்றைக்கி தான் கீழே. இன்னைக்கு அவன் விரும்புகிறான், என்னை எல்லாரும் வணங்கணும், என்னை எல்லாரும் ஆராதிக்க அவன் விரும்புகிறான். ஆனால் ஒரு நாள் அது நடக்காது. ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவர். ஹல்லேலூயா. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாமே, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நடுவில் நல்ல சும்மா சான்ஸ் அப்போ ஃபுல்லப்பா டைம் போகாது, போயிடும். அவர் ஆராதிக்கிறதுக்காக தான் ஆண்டு என்ன வச்சிருக்காரு. என்னை கேட்டான், எதுக்கு இப்போ உயிர் வாழ்றீங்க? அவர் ஆராதிக்கிறதான் உயிர் வாழ்கிறேன். நீ இந்த உலகத்தை ஆராதிக்க கூட சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் உயிர் வாழ ஆண்டு தூக்கி போய் ஆண்டுன்றேன். அவர் ஆராதிக்கிறத விட இந்த உலகத்தை எனக்கு வேறு மேன்மை கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆராதிங்க, 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 கை தூக்கு, கை தட்டு சொல்லவே கூடாது. நீ எதுக்கு இருக்க ஆலயம்? நீ எதுக்குமா ஆண்டு ஆராதிக்கிறதமாக இருக்கிற? உன்னை பார்த்து பாடு பாடு சொல்லவே கூடாது. இனி பிந்தின் ஆலயத்தின் மகிமை அப்படிதான் இருக்க போகுது. இங்க தேவ சபை பாடும் போது நீங்களே ஆராதிக்க போறீங்க. உங்களை பார்த்து யாரும் பாடுமா? சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா, அந்த மாதிரி இருக்காது இனிமேடு. ஆமே, நீங்க தான் இந்த ஆலயம். எதுக்கு தான் இந்த ஆலயம்? ஆண்டவர் ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதே என் வாஞ்சை, அவர் ஆராதிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டவர் ஆராதிங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்க எல்லா கோட்டை சுவர்களும் இன்னைக்கு உடைக்கப்படும். ஆராதனை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வர போகிறது. ஆமென். ஆலயமாகி உன்னுடைய சரீரத்திலே தேவனை நீ ஆராதிக்கும் பொழுது உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற எரிக கோட்டைகள் இடிந்து தானாய் விழும். இந்த சபைக்கு விரோதமாக எழுப்பின எத்தனையோ கோட்டைகள் இடிந்து விழுந்துச்சு, இன்னைக்கு சபை நிற்கிறது. காரணம், அவர் ஆராதிக்க சபை இதை. ஆமென். ஒரு நாளும் ஆராதனை நிறுத்தல. இன்னைக்கு ஆறு ஃபேனு, அன்னைக்கு ஒரே ஃபேன் ஓடாது, ஆனால் பெரிய ஃபேனு வானத்துலேருந்து அடிக்கும் காத்து. ரொம்ப பெரிய ஃபேன் இருந்துச்சு அன்னைக்கு. ஒரு சார் சூடு காத்தா அடிக்கும். எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஆராதனை மட்டும் நிறுத்தலை. ஆண்ட அதை தான் பார்த்தாரு. இன்பத்தில் என்னை தேறியா ஆண்ட பார்க்க மாட்டேன், துன்பத்தின் அதில் பார்த்தியா என்னை ஆராதிச்சியா? உன் வைக்கிறம்மா உயர்த்தி ஆண்டவர். ஆலேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த ஆலயம் முதலாவது சொன்னேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ரெண்டாவது, அவரை ஆராதிப்பதற்காக. முடிச்சிட்டுமா? இப்போ தொடங்கி இருக்கேன்றாங்க. எனக்கு அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க பெரிய சாட்சியை நிற்க வைத்திருக்கிறார். இந்த ஆலயம் கர்த்தர் நிச்சயமாக வருகிற நாட்களில் பெரிய மகிமை காண செய்ய போகிறார். எனக்கு தெரியும் ஆண்டருக்கு இடம் முக்கியம் இல்லை. சின்ன இடமோ பெரிய இடமோ எங்கே இருந்தாலும் அவருடைய மகிமை விளங்கும். ஆமென். பெரிய பரிசுத்தவான்கள் பாச சுந்தரம் ஐயா அவங்க காலங்களில் அவங்களுக்கு ஆராதனை இல்லாத நேரம்லாம் வந்துச்சு.
லாக் பண்ணிட்டாங்க, நடத்த சபையை லாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய சபை லாக் பண்ணிட்டாங்க, ஒன்றும் யோசிக்கலங்க. நடு ரோட்டில் நின்றுட்டாங்க, நடு ரோட்டில் நில்லி இந்த கையில் கொடையை பூச்சின்னு மழை அடிக்கு, இந்த கையில் மைக்கை பூச்சின்னு பாடினாங்க. ரோட்டில் நில்லி காவால முட்டி கீழே தண்ணி ஓடுது, நில்லி பாடினாங்க. ஆலயம் எங்கே இருக்குது? எங்கே வேணாலும் அவர் அவர் இறங்கி வருவார். அவரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்க நல்ல தெய்வம். ஆலயலோயா, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அன்று கொடுத்த ஸ்தலம் இந்த ஆலயம். கத்தர் ஆராதிங்க, அவர் நாமத்தை மையப்படுத்துங்க. நீங்கள் அவர் நாமத்தை மையப்படுத்தும் பொழுது, அவர் ஆராதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், வாசிங்க. அதே ரெண்டு நாளாகமும் 5:14 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆலயமாகி உன் வாழ்க்கையில இயேசு நாமம் மகிமைப்படுத்தப்படுமானால், ஆலயமாகி உன் சரீரத்தை தேவனை ஆராதிப்பாயானால், அந்த ஆலயம் மகிமையால் நிரம்பும். இது பிளஸ்ஸிங்ஸ். ஆலயம் எதுக்குன்னு நான் சொன்னேன் ரெண்டு விஷயம். ஆலயத்துக்குள்ள ரெண்டு இருந்துச்சுன்னா முதல் பிளஸ்ஸிங் என்னன்னா, ஆலயமாகி உன் வாழ்க்கை மகிமையால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மகிமையை பார்க்க போகிறீங்க, அப்படி மகிமையை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வேணும் வாசித்து பாருங்கள், 7:1 ரெண்டு நாளாகவும் 7:1 சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு, ஹல்லேலூயா, தேவ அக்கினி மேலே இறங்கி வரும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி இறங்கி வரும். இந்த அக்கினிக்கு முன்பாக எந்த மெழுகும் நிற்காது, எந்த மலையும் நிற்காது. ஆமென். உங்கள் வாழ்க்கை மகிமையால் நிரப்பப்பட போகுது. ஆமென். நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை இப்பயே பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்க ஆண்டவர் சாராதாமா? ஆண்டவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள உயிர்த்த வல்லமையுள்ள தேவன். ஆமென். ரெண்டாவதாக, நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கிடைக்க ரெண்டாவது ஆசீர்வாதம், இந்த ஆலயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, 5:7 நாம் வாசிக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆலயத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படும். இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்பொழுது உங்களுக்கும் ஆண்டுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னாவும் தேவனுடைய வார்த்தையும் ஆரோனுடைய துளித்த கோலும் இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் ஆராதிக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது மகிமை வந்து இறங்கிடும், ரெண்டாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். நிறைய நேரத்தை உடன்படிக்கை பெட்டி போயிடுது. எங்கே போயிடுது? பெலிசிருட்ட போயிடுது. இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இந்த உடம்படிக்கை பெட்டி இருக்க மாட்டுது. உடம்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறேன். இந்த உடம்படிக்கை பெட்டி, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை எத்தனை பேர் இன்றைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி கேட்டால், அப்போ பண்ணிங்க ரட்சிக்கப்படுமோ, பெரிய உடம்படிக்கை பண்ணி. ஆண்டவரே இப்படிலாம் இருப்போம், ஆண்டவரே இப்படிலாம் இருப்போம், ஆண்டவர்கிட்ட உடம்படிக்கை பண்ணிங்க. எத்தனை பேர் மறந்துட்டீங்க என்ன உடம்படிக்கை பண்ணிங்கன்னு? உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அப்படி பண்ண மாட்டான்டு. ஐயோ, டிவியே பார்க்க மாட்டேன், டிவி சேனல்லாம் கட் பண்ணிட்டீங்க. இப்போ புதுசு புதுசாக டிஷ்ஷெலாம் வந்து இறங்கிது. கத்தரும் நீங்களும் நல்லா உடம்படிக்கை பண்ணிங்க, கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கணும். இங்கே மகிமை விளங்கணும்னா, ஆண்டு நாம் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படணும்னா, உடம்படிக்கை இம்பார்ட்டண்ட். அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே உடம்படிக்கை இல்லைன்னா அங்கே மகிமை வெளியே போயிடும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டு கொடுப்பார், எச்சரிப்பையும் கொடுப்பார். ரெண்டுத்தையும் வாங்கி பையில் போடுங்கணும். ஆமென். மூன்றாவதாக, இந்த ஆலயத்தில் 4:19 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பணிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் போதும். நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்ச பட் நேரம் இல்லை. சமூகத்து அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். எது இருக்கணும் கேட்டீங்கன்னா, உடம்படிக்கை பெட்டி, ரெண்டாவது சமூகத்து அப்பம். சமூகத்து அப்பம் எதை குறிக்குதுன்னா, ஜெபம். எப்பவுமே ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு அப்பமாக நீங்கள் இருக்கணும், சமூகத்து அப்பமாக இருக்கணும். இந்த ஆலயத்தில் எப்பவுமே ஜெபம் இருக்கணும்.
எப்போ வந்தாலும் இந்த ஆலயத்தை ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிட்டு தான் ஆலயம். ஆலயம் என்னதுமா, எப்போ வந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு திறந்துருக்கணும். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக திறந்துருக்கோம், பயப்படாதீங்க யாரும். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயமாகி நீ எப்பவுமே தேவனுடைய சன்னிதானத்தில் ஆயத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை மிக மிக முக்கியம். இன்னைக்கு இயேசப்பா வந்தால் கூட, இன்னைக்கு இயேசு வருவார் ஆனாலும் அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கணும். சமூக தப்பம் எப்பவுமே ரெடியாக இருக்கணும். எப்பவுமே 12 அப்பம் இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 ரெடியாக இருக்கும் தேவ சன்னிதானத்தில். ஆலயமாகி உன் வாழ்க்கை ஆயத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆலயத்தினுடைய சோத்திர கூட்டத்துக்காக வந்தீங்க, நன்றி சொல்ல வந்தீங்க. ஆனால் ஆண்டவர் ஆலயமாக உன்னை பற்றி பேசினுகிறார். இந்த ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உன் ஆலயம் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் பார்த்துக்குமா? உன் ஆலயத்தை உடம்படிக்க பெட்டி இருக்குதா? ஆலயமாகி உன் வாழ்க்கை சமூக தப்பம் சரியா இருக்குதா? நிறைய பேர் அப்பம் கெட்டு போயிச்சு, மாத்தவே இல்லை அப்பத்தை. எப்பயோ பண்ண ஜெபம், அதுலேயே வச்சு ஓட்டி நிற்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் 3 மணி நேரம் நிற்பேன் பிரதர், அந்த செயின் பேரில் இப்படி ஜோம் பண்ண பிரதர், அப்படி ஜோம் பண்ண பிரதர், இப்போமா டைமே இல்லை பிரதர். பழைய அப்பத்தை வச்சு ஓட்டுனுக்கிறீங்க. அண்ட சொல்கிறாரு தேவ சன்னிதானத்தை அப்போ மாற்றப்பட்டுனே இருக்கணும், புதுசாக இருக்கணும், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஜபம் கூடுதா? ஜபம் குறைஞ்சிச்சா? ஆண்டு உங்களோட பேசுகிறார், ஆண்டு உங்கள் கூட பேச விரும்புகிறார். அவர் சமூகத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இந்த ஜபத்தில் இன்னும் ஒன்று இருக்கணும், என்னென்னா அர்ப்பணிப்பு இருக்கணும். அர்ப்பணிப்போடு ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டு உங்களை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நிறைய ஜபங்கள் தேவைகளுக்காக ஜபிக்கிற ஜபமாக இருக்குது, தன்னுடைய உதவிக்காக ஜெபிக்கிற ஜெபமா இருக்குது, ஆனால் அர்ப்பணிப்புள்ள ஜெபம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஜான் நாக்ஸ் அவர் ஜெபித்தாங்க, மனுஷன் வாலிப நாட்களில், ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிங்க, இல்லைன்னா என் உயிர் எடுத்துருங்க ஆண்டவரே, நான் வாழ விரும்பலை, என் தேசம் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா நான் உயிர் வாழ விரும்பலை. அர்ப்பணிப்புள்ள ஜெபம். ஆண்டவர் தேசத்தை பெரிய மாற்றத்தை கொடுத்தார். ராணி ஆட்சி செத்து போச்சு, ராணி காலி ஆட்சி மாறுது, தேசம் கிறிஸ்தவ நாடாக அறிவிக்கப்படுது ஸ்காட்லாந்து. அல்லேலூயா. ஒரு ஸ்காட்லாந்து தேசமே ஆண்டவர் தேசமாய் மாறுமானால், இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஜெபம் அர்ப்பணிப்புள்ள ஜெபமாய் மாறுமானால் ஒரு இந்தியா இல்லை 100 இந்தியா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா மாற்றம் பதில், அப்புறம் இருக்கட்டும், வாவுசி நகர் ஃபஸ்ட் மாற்றம் பதில், என் ஆண்டவரால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஆமென். ஒரு நாமத்தை மையப்படுத்துங்க, அர்ப்பணிப்போடு ஜெபி, ஆண்டவரே நான் இப்படி செய்வேன், இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வரைக்கும் நான் எழுந்துக்க மாட்டேன் ஆண்டவரே. திருமணம் பண்ணுங்க, அர்ப்பணித்தோடு ஜெபிங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்ப கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆகாய் 2:9 நான் வருகிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகிரகத்தை சொல்லுகிறார். இதுதான் முக்கியம். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அருமையா டேனியல் என்ன சொன்னாங்க, சமாதானத்தோடு புறப்பட்டுந்தோம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற வாழ்க்கையில் அநேகர் வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த ஆலயம் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து கொண்டு அன்பு சகோதரிய சகோதரனே, ஆலயமாக நீ இன்றைக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஆனால் உன் வாழ்க்கை சமாதானம் இல்லை. உன் தோற்றத்தை வச்சு உன்னை முடிவு செய்ய முடியாது. நீ ஒரு குழப்பத்தோடு உட்காந்துருக்கிற, ஒரு யோசனையோடு உட்காந்துட்டு இருக்கிற, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, இந்த விஷயத்தை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், எப்படி ஜெயிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இது தோல்வியாக முடிஞ்சிருமா இல்லை வெற்றியாக ஆகுமா, இது தொடர்ந்து ரன் பண்ணுவேனா இல்லையா, பல கேள்வியோடு நீ உட்காந்துட்டுனா ஆண்டு சொல்கிறாரு உன் ஆலயம் சமாதானத்தில் நிரப்பப்படும். உனக்கு ஆண்டு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, உன் ஆலயத்தை சமாதான ஆண்டு கட்டளை எடுக்கிறார். சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை பெரிதாக இருக்கும். அவர் நாமத்துக்காகவும் அவரை ஆராதிப்பதற்காகவும் ஆலயமாகி இந்த ஆலயமும் ஆலயமாகி நீங்களும் இருக்கிறீங்க. செய்யும்பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். ஆண்டு உங்களுக்கு செய்த உடம்படிக்கை மறந்துடாதீங்க. ஆண்டுக்கு முன்பாக ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டு உங்கள் சமாதானத்தை கட்டளையிடுவார். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டு வாங்கி பார்ப்போமா. ஜீசஸ் ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு மே சோத்தரிக்கிறேன், நன்றியோடு மே துதிக்கிறப்பா, துதிக்கிற ஆண்டவரே
ஆண்டு நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க கீழக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரிய சொல்லுவோமா, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது,